ஓகே, செப்டம்பர் 9 சென்னை விஷயம் தான் வந்து பார்க்க போறோம். முக்கியமான நியூஸா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா டெல்லி டிக்ளரேஷன் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. நியூ டெல்லி டிக்ளரேஷன் அனௌன்ஸ் ரெடி அப்படின்னு வந்து இந்தியா G20 ஷேர்பா யாருன்னு வந்து பார்த்தோம்னா அமிதாப் காந்த். ஸோ ஒவ்வொரு கண்ட்ரியும் வந்து இந்த எக்கனாமிக் சார்ந்த விஷயத்த வந்து ஹேண்டில் பண்றதுக்கு ஷெர்பா அப்படிங்கிற வந்து லீடர்ஸ் வந்து அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. இந்தியாவோட G20 ஷெர்பா யாருன்னு வந்து பார்த்தோம்னா அமிதாப் காந்த். அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, நம்ம டெல்லி டிக்ளரேஷன் வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. மெயினா வந்து டெல்லி டிக்ளரேஷன் வந்து இன்ன வரைக்கும் உருவாக்க டாக்குமெண்ட்ல இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட் வந்து இருக்காது. எதுக்குன்னு வந்து பார்த்தோம்னா டெவலப்பிங் கண்ட்ரிஸை சப்போர்ட் பண்றதுல வந்து இந்த டெல்லி டிக்ளரேஷன் வந்து ஒரு முக்கியமான ரோல் வந்து பிளே பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. மெயினாக வந்து இந்த கிளைமேட் ஆக்ஷனை வந்து சேஞ்ச் அட்ரஸ் பண்றது, அப்புறம் இந்த ஃபைனான்ஸ், ஃபேஸிங் அவுட் ஃபாசில் ஃபியூயல்ஸ், அப்புறம் டெப்ட் ரீஸ்ட்ரக்சரிங் எல்லாத்தையும் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. டெவலப்பிங் கண்ட்ரிக்கு சப்போர்ட்டாக வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்னு வந்து சொல்றாங்க. பார்ப்போம் அந்த டெல்லி டிக்ளரேஷன் வந்து என்னதான் வந்து அவங்க வந்து ஒரு டிக்ளரேஷன் வந்து பண்ணாலும் அது எப்போ வந்து அக்ரி பண்ணுவாங்கன்னா எல்லா கண்டிஷன் சைன் போட்டால் தான் அதை அக்ரி பண்ண மாதிரி, ஓகேங்களா? எல்லா கண்டிஷன் வந்து சைன் போட்டால் தான் அக்ரி பண்ண மாதிரி அதுலேயே வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் வந்து இது வந்து வச்சுருப்பாங்க. எது எதெல்லாம் அக்ரி பண்ணியிருக்காங்க, எது எதெல்லாம் டிஸ்அக்ரி பண்ணியிருக்காங்க, அந்த அக்ரி பண்ணதெல்லாம் வந்து தான் என்ன நம்ம வந்து பார்ப்போம்னா ஒரு டெல்லி டிக்ளரேஷன் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்ப்போம், ஓகேங்களா? இன்னும் வந்து கிட்டத்தட்ட வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு வந்து சொல்லுவாங்க. இன்னும் ஒரு மீட்டிங் வந்து நடக்கும், அதில் வந்து முக்கியமான லீடர்ஸ்லாம் வந்து என்னென்னா எதுக்கு எதுக்கெல்லாம் வந்து அக்ரி பண்ணலாம், எதுக்கு எதுக்கெல்லாம் டிஸ்அக்ரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி டோட்டலாக வந்து முடிவு பண்ணோம், ஓகேங்களா? ஸோ மெயினாக டெல்லி டிக்ளரேஷன் நம்ம வந்து எதுக்கு என்ன எதிர்பார்க்கலாம்னா டெவலப்பிங் கண்ட்ரிஸ்க்கு சாதுவாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதாவது சைனா வந்து அட்டன் பண்ணாட்டியும் டெவலப்பிங் கண்ட்ரிஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது வந்து நாங்கள் வந்து அதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது, நாங்கள் அதுக்கு வந்து டெவலப்பிங் கண்ட்ரிஸ்க்கு சப்போர்ட் பண்ணாலும் அதுக்கு நாங்கள் வந்து சப்போர்ட்டாக இருப்போம் அப்படிங்கிறது வந்து சைனாவோட ஃபாரின் மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்காரு, ஓகேங்களா? சைனாவோட ஃபாரின் மினிஸ்டர் யாருன்னு வந்து பார்த்தோம்னா பீஜிங்ல வந்து இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ் அவர் பேர் வந்து மாவோ நிங். அவர் வந்து சொல்லியிருக்காரு என்னதான் வந்து நாங்கள் அட்டன் பண்ணாடியும் நாங்கள் வந்து அது வந்து டெவலப்பிங் கண்ட்ரிஸ் சப்போர்ட்டாக இருந்ததுன்னா நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம், ஓகேங்களா? இன்னொன்று வந்து என்னன்னா இந்தியாஸ் G20 லீட் எஃபெக்டிவ் ஈவன் இஃப் ரஷ்யா ஆப்சன். ஸோ ரஷ்யா ஆப்சன்ட் இருந்தாலும் ரஷ்யாங்கிறது இந்தியாவோட ஒரு முக்கியமான ஃப்ரெண்ட் மாதிரி, இப்போ வேற ஏதாவது ஒரு கண்ட்ரி வந்து லீட் பண்ணியிருந்தாங்கன்னா, சப்போஸ் வேற ஏதாவது ஒரு கண்ட்ரி லீட் பண்ணியிருந்தாங்கன்னா ரஷ்யா டோட்டலே G20 வந்து அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இருந்தாலும் இந்தியா வந்து லீட் பண்ணனால தான் G20 அந்த கான்ஃபரன்ஸே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஓரளவுக்கு வந்து அவங்க வந்து அமைதியாக இருக்கிறாங்க, அந்த அக்ரிமெண்ட் வந்து அமைதியாக இருக்கிறாங்க. இல்லைன்னா ரஷ்யா வந்து எதுக்குமே வந்து ஒத்து வந்துருக்க மாட்டாங்க, இல்லை? நல்லா வேலை இந்த யுக்ரைன் ரஷ்யா இந்த சண்டை நடக்கிறப்ப யார் வந்து லீடராக இருக்காங்கன்னா நரேந்திர மோடி வந்து லீடராக இருக்கார், ஓகே? இது வந்து அவங்க கொஞ்சம் பாசிட்டிவாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரஷ்யா கொஞ்சம் அக்ரெசிவாக வந்து பிஹேவ் பண்ணதுலையும் வந்தாங்கன்னா கொஞ்சம் வந்து நரேந்திர மோடி அதை கவனிக்காமையும் வந்து விட்டு இருந்திருப்பார். அதுவும் நடக்க தான் செஞ்சிருக்கு. என்னதான் வந்து பார்த்தாலும் கொஞ்சம் பீஸை வந்து மெயின்டைன் பண்ணுறதுல வந்து இந்தியாவோட பங்கு வந்து ரொம்ப வந்து முக்கியமாக வந்து இருந்திருக்கு அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம், ஓகேங்களா? ஓகே, முக்கியமான வந்து ஃப்ரெண்ட்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு பைபோல் எலெக்ஷன் வந்து உத்தரப்பிரதேசில் வந்து நடந்திருக்கு. அதில் வந்து பிஜேபி வந்து 3 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. இந்தியா எல்லாம் சேர்ந்து காங்கிரஸ், எஸ்பின்னு ஒரு கட்சி, சிபிஐ என்ன ஒரு கட்சி, ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா இதெல்லாம் சேர்ந்து ஒவ்வொரு சீட்டாக வந்து ஜெயிச்சு இந்த இந்தியன் நேஷனல் டெமோக்ராட்டிக் இன்க்ளூசிவ் அலையன்ஸ் வந்து எவ்வளோ வந்து ஜெயிச்சிருக்காங்கன்னா 4 சீட் வந்து ஜெயிச்சிருக்காங்க, ஓகேங்களா? ஓகே, மோடி பைடன் வந்து என்னன்னா முக்கியமாக வந்து இந்த டிஃபென்ஸ் சார்ந்த விஷயத்தில் வந்து நிறைய வந்து ப்ராக்ரஸ் பண்ணுற மாதிரி நிறைய மீட்டிங் வந்து பண்ணியிருக்காங்க. இல்லை என்ன சொல்லியிருக்காங்கன்னா உலக நன்மைக்காக, குளோபல் குட்காக இந்தியா யூஎஸோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்கும் அப்படிங்கிறது வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து சொல்லியிருக்கார், ஓகேங்களா? கிட்டத்தட்ட நம்ம ஃபுல்லாக வந்து பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். எனக்கு மெயினான நியூஸ் என்னன்னா டெல்லி டிக்ளரேஷன் வரப்போகுது அப்படிங்கிறது வந்து பார்த்தோம். அதே போல் இந்த முக்கியமான நியூஸில் வந்து என்னன்னா இந்தியா வந்து 4 சீட்ஸ் வந்து ஜெயிச்சிருக்கு ஒரு பைபோல் எலெக்ஷனில் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம். அதே போல் ரொம்ப முக்கியமான ஒரு ரீஜனல் நியூஸாக என்னென்னா ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து நடந்திருக்கும். இந்த சில்ட்ரனுக்கெல்லாம் வந்து இந்த ஏர் சம்மந்தோட பிரச்சனையை வந்து ட்ரீட் பண்ணுறதுக்கு நிறையா வந்து ஸ்பெஷலிஸ்ட், இந்த சில்ட்ரன் சார்ந்த இந்த பீடியாட்ரிஷியன், இஎன்டி சர்ஜன்ஸ், அப்புறம் கேஸ்ட்ரோ என்ட்ரோலஜிஸ்ட், கார்டியக் சர்ஜன்ஸ் எல்லாமே சேர்ந்து என்னன்னா ஒரு மீட்டிங் மாதிரி பண்ணி ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. நிறையா வந்து எக்ஸ்போர்ட்ஸ் இந்தியா, யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா, சவுத் ஆஃப்ரிக்கா எல்லாமே வந்து என்னன்னா அவங்க ஒப்பீனியனை வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? கிட்டத்தட்ட அதே போல் இன்னொரு நியூஸ் என்னன்னா ஸ்டேட் வைஸாக வந்து நியூஸ் என்னன்னா ஒரு மீட்டிங்கில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா தமிழ்நாடு அண்ட் கேரளா வந்து என்னன்னா ஒரு டபுள் பேரல் கன்னாக வந்து இருக்கணும். அதாவது வந்து என்னன்னா இந்தியாவோட டைவர்சிட்டி, செகுலர் சோஷியல் ஜஸ்டிஸ் ப்ரொடெக்ட் பண்ணல வந்து தமிழ்நாடும் கேரளாவும் வந்து ஒன்றா சேர்ந்து ஒரு டபுள் பேரல் கன்னாக வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து யார் சொல்லியிருக்காங்க, ஸ்டாலின் வந்து சொல்லியிருக்காரு, ஓகேங்களா?